Hi guys, this is GKSSGAMING channel. So in the video, we will see the video. மற்ற கேம்ஸுமே கிடையாது, ஏன்னா மற்ற நார்மல் கேம்ஸும் கிடையாது இந்த கேம். ஏன்னா இது ஸ்டோரி பேஸ்ட் கேம்னால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ட்ரிபிள் ஏ கேம் மாதிரி தான், மொபைலில் இருக்கிற ஒரு ட்ரிபிள் ஏ கேம் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேம் எந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு டைம் எடுத்துச்சு ரிவ்யூ எடுக்கவே. ஸ்டார்டிங் ஆஃப் த நியூட்ரல் பாயிண்ட், முதல் கேம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ். ஸோ மொபைல் கேம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு கிராஃபிக்ஸோட கொடுத்துருக்காங்க. சில இடத்துல மேப் டீட்டெயிலிங்லாம் பார்க்கும் நல்லா இருக்குது. அண்டு டிஃப்ரெண்ட்டான கார்ஸ் இங்கே பார்க்குறீங்க ஸ்க்ரீன்லேயே தெரியும் உங்களுக்கு. ஸோ வித்தியாசமான கார்ஸ் நீங்கள் ப்ளே பண்ண முடியும், அது சூப்பராக இருக்கும். உண்மையாகவே வித்தியாசமான கார்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஃபியூச்சர் கார்ஸே கொண்டு வந்துடுறாங்கன்னு சொல்லலாம். அது பார்க்க நல்லா இருக்குது. அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஸ்டோரி, கிட்டத்தட்ட கேம் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். நானும் ப்ளே பண்ணும்போது என்னடா எங்கேயோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு தோன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸ்டோரி. ஸோ நீங்கள் கேம் ப்ளே பண்ணியே தெரிஞ்சிருக்கோம் ஸ்டோரி எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அது புதுசாக பார்க்குறோம், மேபி ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்க சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி செக் பண்ணி பார்த்துக்கோங்க கேமே. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ். நான் ஏன் டைலாக்ஸ் நியூட்ரலாக போது பார்த்தீங்கன்னா சில டைலாக்ஸ் வந்து நிறைய நல்லா போயிருக்குது. அண்டு முக்கியமான இடத்துல பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் ரொம்ப கம்மியாக கேட்குது, ஏன்னு தெரியல. அதுவும் லாஸ்ட்டு அந்த சில மிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கேட்குது, அது ஏன்னு சுத்தமாக தெரியல எனக்கு. மேபி அது இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணினா நல்லா இருந்திருக்கும். பட் டைலாக்ஸ் உண்மையாகவே நல்லா பண்ணியிருக்காங்க அந்த இதுவுக்கு, ஐ மீன் ஸ்டோரியை கொண்டு போகிறதுக்கு டைலாக்ஸ் ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கேமோட மேப் டீட்டெயிலிங்லாம் நல்லா இருக்குதுன்னு அப்படி சொல்லி நினைக்கிறேன். ஸோ மேப் பார்த்தீங்கன்னா இருக்குது லிமிட்டான இடம் தான், பட் லிமிட்டான இடத்துல கூட பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிமிட்டான இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணிப்பாங்க, உண்மையாக நல்லா தான் இருக்கும். சின்ன இடம் கூட பார்க்கவே நல்லா தான் இருக்கும். அதுவும் மார்னிங் ஈவினிங் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த இடம்லாம் அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும் சொல்லலாம். இல்லை நைட் டைம் வந்தால் கண் தெரியாத மாதிரி இருக்கும், பட் மற்ற இது பார்க்கும்போது இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இது. அண்டு கேம் பிளேன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மிஷின்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட்டிவ் மிஷின்ஸ் தான், அது நெகட்டிவ் பக்கம் போகலாம். பட் என்ன பெரிய நியூட்ரலாக போட்டுக்கலாமே சொல்லிட்டு மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில நேரத்தில் ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும், சில நேரத்தில் ஒரே மாதிரி ப்ளே பண்ணுற மாதிரியும் இருக்கும். ரெண்டு ஒன்று தானே, சரி ஓகே அப்படியே வச்சு போவேன். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட இந்த கேம் வெஹிக்கிள்ஸ் வண்டி ஓட்டுற பார்த்தீங்களா, அதோட சவுண்டு உண்மையாகவே தாருமாருங்க. சீரியஸாக ஒரு ரியலாக வண்டி ஓட்டுற எஃபெக்ட் இந்த கேமுக்கு போய் கொண்டு வருது. டிரைவிங் ஸ்டைல் பார்க்கும்போது டிரைவிங் டீசெண்டான டிரைவிங் தான், எப்படி ஜாலியாக ஓட்டின்னு போகலாம். ஸோ எந்த நம்ம ரொம்ப ஈஸியாக கொண்டுறேன், பெருசாக அப்படி பிரிவிலாம் பண்ணணும் அவசியமே இல்லாமல் நல்ல ஈஸியான கண்ட்ரோல்ஸாக கொடுத்துருக்காங்க டிரைவிங் பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி கன் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுவும் இல்லை ஸ்லைட்டாக நெகட்டிவ் தான். ஏன்னா ஆட்டோ எய்மிங் இருக்குது, அதே மாதிரி மேனுவல் எய்மிங்கும் இருக்குது. ஸோ ஆட்டோ எய்மிங் பண்ணால் நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் ஆனது மட்டும்தான் பண்ண முடியும், தவிர நம்ம வேறு பண்ண முடியல. ஸோ அது பெரிய கொஞ்சம் கஷ்டம்தான் ஆட்டோ ஏமி வச்சுக்கிறவங்களுக்கு, அது செட்டிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வேணும்னா. அண்டு அடுத்த நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமோட கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் டெப்த்துன்றது இருக்குது. சில கேரக்டர்ஸ் இல்லாத மாதிரி இருக்கலாம், பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா முக்காசு கேரக்டர்ஸ் அந்த டெப்த்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் கேரக்டர் ஜேசனுக்கே நல்ல ஒரு கேரக்டர் ரிடெம்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். அப்புறம் எஸ் நிறைய பேர் இருக்காங்க வில்லனை ஃப்ராங்க் கூட அந்த கேரக்டரில் இருக்குது, பட் சில இடத்துல கேரக்டர்ஸ்க்கும் ஒரு டெப்த்து கொடுக்கலையோன்னு தோணுச்சு. பட் பார்ப்போம் எப்படி போகுது அடுத்த கேம், வேறு சீக்வல் கேமே கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனி கேமோட முக்கியமான ஒரு இடம்னா கட்சின்ஸு. ஸ்டோரி கொண்டு போகிறதுல டைலாக்ஸும் ப்ளஸ் கட்சின்ஸ் தான் முக்கியமான ஒரு ரீசன் தான் இது. அதுவும் சில இடத்துல அந்த ஆங்கிளில் அப்படியே போட்டு வேற எவ்வளோ பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட சினிமேட்டிக் வியூலாம் பண்ணுவாங்க அந்த ஆங்கிளில் போட்டு வேறு அது நல்லாயிருக்கும் சீரியஸாகவே. ஸோ அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் பாசிட்டிவ் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அது ஐ மீன் இருக்குது, அவ்வளோ பாசிட்டிவ் இதோடு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நெகட்டிவ் அப்போ அடிஷ்னல் ஸ்டீச்சாக வாங்கி வச்சுருக்கேன், பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரொம்ப லேக் அடிக்கும். ஐ மீன் ஸ்டோரி நம்ம ப்ளே பண்ண அப்போ நம்ம கற்றுக்குறோம், அது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். பட் இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து அது ரொம்ப எப்படி சொல்கிறது, தரா சில்லத்தரமாக பண்ணுறீங்களே அப்படி தான் தோணுச்சு. ஸ்டார்டிங் மிஷினே அப்படியே இல்லை, ரொம்ப லேக்காக இருக்கும், அப்படியே கேம் எடுத்து போய் அன்இன்ஸ்டால் பண்ணலாமே தோணும். நம்ம ஃபஸ்ட்டு மூணு பார்ட் பண்ணும்போது அப்படி தான் இருந்துச்சு, கேம் டெலீட் பண்ணிட்டு அடுத்து பாய் பாய் சொல்லலாம்னா யோசித்தேன். சரி நம்ம ஒரே ஒரு வீடியோ போய் போடலாமேனு சொல்லிட்டு பார்ட் ஃபோர் போட்டேன். அந்த பார்ட் ஃபோர் போறதுக்கப்புறம் தான் நம்ம இது வரைக்கும் இந்த நம்ம ஃபுல்லாக முடித்தோமே, இல்லாட்டி கஷ்டம் தான் அதுவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட மைக்ரோ ட்ரான்சிஷன்,
ஸ்டோரி கேம் என்போ மைக்ரோ ட்ரான்சேக்ஷன் கேட்பீங்க, அரே நானும் கேட்குறேன் டேய் ஏன்னா மைக்ரோ ட்ரான்சேக்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன் தெரியலங்க, அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கன் ஸ்கின்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு துணி மாற்றுறது, ஐ மீன் அந்த மெடிகிட்ஸ், ஐ மீன் அந்த மெடிக்கல் கிட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இது தான் கொடுத்துருக்காங்களா, அது ஒன்று டைமண்ட் டைமண்ட் ஒன்று இருக்கும் ஃப்ரீ ஃபயர் டைமண்ட் தான், பட் அதுவும் சொல்லப்படுறமே மணி காசு கொடுத்து பண்ண மாதிரிலாம்ன்ற, அதான் ஏன் தெரியல. இந்த ஸ்டோரி கேமுக்கு எதுக்கு தேவையில்லாமல் மைக்ரோ ட்ரான்சேக்ஷன் தெரியல. இதை வேறு பேட்டில் பாஸும் தனியாக ஒரு ஈவி, அது வேறு பேட்டில் பாஸ் வச்சுருக்காங்க, அட பாவீங்களான்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எனிவேஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இதை பண்ணுறாங்க, நான் தேவையில்லை, பட் நம்ம ஸ்டோரி ஃபோலாக இது ஸ்டோரி கேம் நினச்சி நம்ம ப்ளே பண்ணுறோம்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, அதுக்குதான் வேஸ்ட் பண்ணுற நீங்கள் காசை மைக்ரோ ட்ரான்சேக்ஷன் போட்டு எப்படி பண்ண மாட்டீங்க, பட் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் கிட்டதே பார்த்தீங்கன்னா ஜிடிஏ மாதிரி இருக்கும்னு நான் நினச்சி ஓரளவுக்கு ப்ளே பண்ணேன், கிட்டத்தட்ட ஓகே ஜிடிஏ மாதிரி தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஜிடிஏ வர மாதிரிலாம் சிலெல்லாம் ஐ மீன் சிலது இல்லைன்னு சொல்ல முடியாது, சில இதுவே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நம்மளால் சாப்பிட முடியாது ஜிடிஏல, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது கடைக்கு போய் சாப்பிடுவோம், ஏதாவது ஏதாவது இருக்கும், பட் இதில் இருக்குது ஆனால் ஒன்றும் இல்லாத மாதிரியும் இருக்குதுன்னு சொல்லலாம். பெருசாக எந்த கடைக்கும் போக முடியாமல் தான் இருக்குது, ஐ மீன் கடையே இல்லைன்றேன், சும்மா இதுவும் வெறும் கெசினோ மட்டும் இருக்கும், அந்த கெசினோ கூட எதுக்குன்னு தெரியல, நான் அது இதுக்கே போனது இல்லைன்னு சொல்ல முடியாது, மிஷன் பேஸ்டாக போயிருப்பேன், பட் பார்த்திங்கன்னா கெசினோ அந்தளவுக்கு இல்லைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கெசினோ தவிர இந்த ஸ்ட்ரிப் கிளப்லாம் இருக்கும், பட் அந்தளவுக்கும் அதுவும் அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லுவேன், சும்மா வேணும்னு பில்டிங் மாதிரி சும்மா வச்சுப்பாங்க அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேம் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம், ஆனால் இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லலாம், சும்மா எதுவும் டைம் பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சும்மா நீங்கள் டைம் பாஸ் பண்ணி ஜாலியாக வண்டி ஓட்டுறீங்க மட்டும்தான் இந்த கேம் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஸ்டன்ட் பண்ணுற கூட சில இடத்துல கொடுத்துருப்பாங்க, உண்மையாக நல்லாயிருக்கும் ஸ்டன்ட்டு பண்ணுறதுலாம், என்ன மற்ற ஏதோ ஜிடிஏ மாதிரி ஸ்லோ மோஷன் எபிலிட்டியில் ஒரு மாதிரி தெரில, ஐ மீன் நீங்கள் ஸ்டன்ட் பண்ணுறீங்கன்னா அப்படி மேலே ஸ்லோ மோஷன்லே பண்ணுற மாதிரிலாம் வரல, ஸோ அது எதுவும் ஸ்பீடாக அப்படி வந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டன்ட்டு வந்து டக்குன்னு முடிஞ்ச மாதிரி கூட இருக்கலாம். அப்புறம் இந்த டச்சா கைஸ் நம்ம இதோட ரிவ்யூ முடிச்சுலாம் நினைக்கிறேன், ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த கேம் ரிவ்யூ பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் என்ன பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேம் தான் உண்மையாக சொல்ல போனால். என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 5 out of 3 கொடுக்கலாம், ஏன்னு எனக்கே தெரியல, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓகேண்ணா, வெளியே ஸ்டார்டிங்னால மட்டும்தான் இப்படி கொடுத்துருக்கேன் போலுது, மேபி ஒரு சீக்வல் கேம் இருக்குது, ஸோ அந்த கேம் ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருந்தால் அதை நம்ம வந்து முக்கியமாக நம்ம நெக்ஸ்ட் கேம் ப்ளேவாக பண்ணி போடலாம். ஸோ அவ்வளோதாங்க, இதை வீடியோட முடிச்சுலாம் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்க, மக்கா ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி விட்ருங்க, அண்ட் டெஃபினெட்லி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மக்காம மீன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க, அப்புறம் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்ப்பாங்க. அண்ட் முக்கியமாக உங்கள் ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நீங்களோட கேம் பற்றி நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சிக்கலாம் தான். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க, லைக் போட்டிங்கன்னா அக்காமி வீடியோஸ் உங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பை கைஸ், நம்ம டெஃபினெட்லி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம், அதுக்கு ஸ்டே டியூன், பை பை.